ஏன்னா வில்சன் அவர்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரணும் சார் நயனார் நாகேந்திரன் சொல்வது என்பது ஒரு நம்பிக்கையின் பால் ஒரு கலை யதார்த்தத்தின் பால் அடிப்படை கணக்க வச்சு அவர் பேசுகிறாருன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அதிமுக தரப்புலையும் பேசுனாங்க அவர் அதனால தான் அந்த மகிழ்ச்சி ஒன் பிளஸ் ஒன் டூங்க இங்கே ஒன்று தாங்க அப்படின்ற இடத்துலருந்தான் அவர் பேசுகிறாரு அப்படின்றது தான் அவருடைய வாதம் ரெண்டாவது பாஜக கூட்டணி இல்லைன்னா எங்களுக்கு சிறுபான்மை நிர்வாகம் அனைத்தும் வந்திருக்கும்னு சொன்னாங்க எஸ்டிபி கூட்டணிலாம் போனாங்க பாஜகவோடு இருந்தப்போ என்ன மானாங்களோ அதே தானே சிறுபான்மையை எங்களை தானே பழி சொன்னாங்க அப்படின்ற இடத்துல இருந்தால் அவரும் பேசுகிறார் அப்போது இந்த பாஜகவின் கூட்டணி கணக்கு ஓகேப்பா இப்போ திருப்பி அப்படின்ற இடத்துக்கு நகருதா அதிமுக கதவு திறக்குதா பாஜக ஜன்னல் திறக்குதா எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை என்னுடைய கணிப்பு என்னென்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படின்றது தெளிவாக இருக்கும் பிஜேபிக்கு கதவுகள் பிஜேபிக்கு கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படின்றது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிச்சயமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானது அது நான் சொல்ல திரு அண்ணாமலை தான் சொன்னார் அண்ணாமலை மேடையில் பேசும்போது இந்த மேடையில் இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு அதிமுக கூட்டணி தான் பிடிக்கும் அப்படின்னு அவரே சொன்னார் மைக்கில் ஆனால் அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் மேடையில் இருக்கிற தலைவர்களை குறித்து சொன்னார் பெரும்பாலானவர்களுக்கு அதிமுக கூட்டணி தான் பிடிக்கும் ஆனால் நயனார் நாகேந்திரன் சொன்னதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது ரைட்டு ஆனால் தி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெருவாரியானவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியை சொல்லலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் எஸ்பி வேலுமணி மட்டும் ஒரு தடவை வந்து சொன்னார் இந்த மாதிரி கூட்டணி இருந்திருந்தால் கூட தான் சீட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் சொன்னார் அதனால் பெரும்பான்மையானது வந்து அதிமுக வந்து பெரும்பான்மையான விரும்பலை அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி மைனாரிட்டி ஓட்டு அப்படின்றது அது கன்வெர்ட் ஆயிருக்கு ஆயிருக்காது ஓரளவுக்கு பெரும்பான்மையான ஆயிருக்காது எடுத்த உடனே உடனே நம்ப மாட்டாங்க பட் சட்டமன்ற தேர்தலில் வித்தியாசமாக இருக்கும் இப்போ போன சட்டமன்ற தேர்தலே அதிமுக திமுக தனியாக வாங்கின வாக்குகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் இவங்க முப்பத்தி மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதே மாதிரி ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் திமுக அதிமுக வாங்கினது ஒரு கோடிய ஐம்பத்தி நாலு அதாவது தேர்தல் அப்படின்னாலே வெற்றிக்கான விவகங்கள் அமைப்பது கூட்டணி அமைப்பது போன தேர்தலில் கூட பாஜக எங்க கூட இல்லை பாருங்க திமுக கூட்டிலேருந்து மலமள மழைன்னு எங்க கூட ஆளுங்க வந்து சேர போறாங்க சொன்னது டி ஜெயக்குமார் ஒரு முறை இல்லை மூணு முறை சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி அப்படி எதுவும் நடந்தா மாதிரியே தெரியல யாரும் இந்த பக்கம் வந்த மாதிரியே தெரியல ஆனா பாஜகவின் கதவுகள் ஜன்னல்கள் தெரியும் அது நீங்க சொல்றது வந்து டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நம்ம குமாரும் சொல்லியிருப்பாரு நானூறு தொகுதிக்கு மேலதான் பிஜேபி குறைஞ்சது ஜெயிக்கும்னு அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ஏன் பழுத்த அரசியல்வாதியாக இருந்த கலைஞரே ரெண்டாயிரத்தி பதினொன்று இல்லையா பழம் நழுவி பாலில் விழும்னு கடைசி வரைக்கும் காத்திருந்தார் அந்த பழம் நழுவி மக்கள் நல கூட்டணியில் போய் விழுந்துருச்சு அதனால் நம்ம அதை சொல்ல முடியாது அதனால் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏதோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க ஜெயலலிதா அம்மையார் என்ன வியூகம் அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வீடு தேடி போய் பார்த்தாங்க மூப்பனார் ஐயாவை போய் பார்த்தாங்க ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தாங்க வீடு தேடி போய் பார்த்து கூட்டணி பார்த்தாங்க இந்த எல்லா அரசியல் கட்சியும் எல்லா நேரத்திலும் எடுத்துட்டு தான் இருக்கும் சில நேரம் ஆகும் சில இந்த இந்த ட்ரெயினில் எந்த போட்டியும் நகர்ற மாதிரி தெரியல ஒட்டிக்கிட்டு ஒன்னோட ஒன்றா தான் இருக்குது திமுகவில் அதிமுகவில் கூட்டணிக்கு ஆட்கள் பெருசா இல்லை இந்த பக்கம் பாஜகவும் விளங்கி நிற்கிது அந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி கலை என்ன சொல்கிறாரு அதிமுக தோல்விக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஓபிஎஸ் தினகரன் சசிகலா வேறு திசைன்றாங்க அப்போ இத்தனை சவால்களை வச்சுக்கிட்டு இந்த கதைகளும் அடைக்கப்படும் கூட்டணியில் விலகிற மாதிரி இல்லைன்றதை வந்து ஆனால் கூட்டணியில் நெருங்குற மாதிரி ஒரு புது கதை இருக்குதுல்ல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட்டு டச்சு பிஜேபி மேலே வந்திருக்குதா இல்லையா ஒரு மூணு இன்சிடென்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டி பார்ட்டி கவர்னர் அது என்னென்னா க ஒவ்வொருத்தரையும் கடந்த டீ பார்ட்டி எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திமுக புறக்கணித்த பிறகு கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு அறிவிக்கும் ஆனால் இந்த டீ பார்ட்டியில் மட்டும் கூட்டணி கட்சிகள் அத்தனையும் புறக்கணிப்பு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்ட பிறகு கடைசி கட்டத்தில் என்னென்னா சிலடை வார்த்தையை பயன்படுத்தி அரசு கலந்துக்குது ஆனால் கட்சி கலந்துக்கல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அதே கட்சியில் தலைவர்களாக இருக்கிறவங்க நிர்வாகிகளாக இருக்கிறவங்க தான் போய் டீ பார்ட்டி கலந்துக்கிட்டாங்க ஆனால் கவர்னர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆனால் திமுகவுடைய அப்ரோச்சில் மாற்றம் இருந்துச்சு அரசோட அப்ரோச்சில் மாற்றம் இருந்துச்சு அவங்க வார்த்தையே சொல்லணும் கூட கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க மத்திய அரசு அது விமர்சனம் வைப்பாங்க சார் எவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்களோ அவ்வளோ பாசம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் அதுதான் தேர்தல் கணக்கு அதுதான் வரும் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாணய வெளியீட்டு விழா நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து வெளியிட்டாங்க அதில் அடுத்த நெருக்கம் வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து உலக முருகன் ஐயா தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுக்கு நேர் சித்தாந்தத்துக்கு எதிர்பார்த்தமாக இருக்கிற அர்ஜுன் சம்பத் தான் இருந்தார் மேடையில் அதுக்கப்புறம் அதில் இருபத்தோரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அதில் பன்னெண்டாவது எட்டாவது தீர்மானம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட நிறைவேற்றாத தீர்மானங்கள்ல அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்போது இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெருங்கி வராங்களோ அப்படின்றது ஒருவேளை ஆளை இப்போ நைனாக இருக்கலாம் அது ஒரு மனசில் தோணியிருக்கும் இதை விட நம்மளுக்கு இந்த சைடு நல்லது அதனால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம் அவங்களுக்கு அதனால் இது எந்த கூட்டணி எங்கே மாறும்னே சொல்ல முடியாது இப்போ இந்தியாவின் நிதி அமைச்சராக இருந்த காற்று சிதம்பரத்தோட மகன் காத்து சிதம்பரம் தான் சொன்னார் முதல் விஷயம் என்ன சொன்னார்னால் கூட்டணியில் பங்கு வேணுனார் அதற்கு விமர்சனங்கள் நிறையா வரும் தன்னுடைய கட்சியில் ஈவி கேஸை வச்சே பேச வைச்சாங்க அது வந்த பிறகு நிர்வாக ரீதியாக ஒரு கேள்வி கேட்குறாரு மேயர் பிரியா கிட்ட நிர்வாக ரீதியா கேட்கிறாரு வெள்ளை அறிக்கை நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இதற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது ஏன்னா இது மக்கள் சம்பந்தமான பிரச்சனை இது கட்சி சம்பந்தமான பிரச்சனை அப்போ அந்த ஆஹ் அந்த விடுதலை சிறுத்தைகள் முத கொண்டு ஆசிரியர் கே வீரமணி முத கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மார்க்சிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் முத கொண்டு அந்த ஆன்மீக மாநாட வந்து சொன்னாங்க துறையோட எதிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு எதிர்ப்போம் ஆனா ஆதரவு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் எங்க கூட்டணி தொடரும்ன்றதையும் மறுபடி மறுபடி சொல்றாங்க அதை தான் பரத் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நீங்க வந்து நான் உடனடியாக கூட்டணி உருவாகிடும் உடனடியாக பிரிஞ்சிடும் சொல்ல ஒன்று நீங்க பார்க்க மாட்டீங்க பத்து தேர்தல் மட்டும் திமுக கூட்டணி படுதோல்வி எங்க தோல்வி அகில இந்திய அளவில் பதினேழு ஆண்டுகள் மத்தியில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க நடுவில் பதிமூணு மாசம் மட்டும் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஆட்சியில் ஆட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள் திமுக பதினேழு ஆண்டுகள் தேவகவுடா ஐக்கிய பிறகு வாஜ்பாய் மன்மோகன் சிங் ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் மத்தியில் இந்தியாவை ஆண்டு வருடங்களாக தொடர்ந்து தோல்வி எவ்வளவு காலம் மத்திய ஆளாம இருக்கிறது திமுக வருமா இல்லையா இதை நம்ம யோசிக்கவே இல்லை பதினைந்து வருடங்களாக மத்தியில இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அது தொடர்ந்து தோல்வி அப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு வியூகத்தை அமைச்சிட்டு அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் மத்திய பிஜேபி ஆட்சி மீதி இருக்கிறது பிஜேபிக்கும் என்னன்னா வலதுகை இடதுகை நம்ம பீகார்லயும் இல்ல சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு கை நிரந்தர கையான்னு தெரியாது தொங்கு பாராளுமன்றம் அந்த நேரத்துல ஒரு மூன்றாவது கை தேவைப்படலாம் அப்படின்னு பக்கத்து கடலோடு வச்சு இன்னொரு தலைப்பாவே போயிட்டீங்க பட் நான் இதுக்குள்ள வந்ததுன்னு ஒரே ஒரு கேள்வி கிடை வைக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா பாஜகவோடு சேர்ந்ததால் அதிமுக தோல்வியை சந்திக்கிறது இதுதான் நம்ம ஒரு முதல் கட்ட வா விவாதமாக குறிப்பாக நான் கலை சொன்னதை புரிஞ்சுக்கிறேன் இது கலை யதார்த்தத்தோடு பார்க்குற திமுக அந்த தப்பை திருப்பி செய்ய போறாங்களா அது எப்படி செய்வாங்க அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் மாநில அரசோடு சுமூகமான மத்திய மாநில சுமூக உறவு இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பெற்று வரலாம்னு சொன்னாங்க நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம சொல்லுவோம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வளர்ந்த கட்சி கிடையாது வளர்கிற கட்சி வளர்கிற கட்சி அப்படின்னு சொல்லலாம் தவறு கிடையாது நம்ம அப்படி சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு என்னன்னா கதவை திறந்து வைத்திருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் திறந்து வச்சிருக்காங்க காங்கிரஸை தவிர ரைட் அதுதான் அவங்க கதவை திறந்து வச்சது அதுதான் காரணம் ஆனா அதிமுக எப்படின்னா செலக்டிவா தான் கதவை திறந்து வச்சுக்கிறாங்க அவங்க திமுக பிஜேபியை தவிர மற்றவர்களுக்கு அப்படின்னு கதவை திறந்து வச்சிருக்காங்க வேறுபாடு இருக்கிறது அவர்கிட்ட வரக்கூடிய ரெண்டு 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 அவர் சொன்னதுக்கான பதில் ஒண்ணு பொறுத்திருந்து பாருங்க நீங்க சொல்றீங்க ரெண்டாம் கட்டத்துல தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அந்த காலம் அந்த காலம் அந்த சூழ்நிலை அவர்களை வேற முடிவெடுக்க வைக்கும் ரமேஷ் சேதராமன் சொன்னதை தான் நான் என்டோஸ் பண்றேன்

இங்கே ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கலைஞருக்கு பின்பாக வந்து கட்சியை வெற்றி அப்படின்ற இடத்துக்கு வழிநடத்திட்டு போகிறார் கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு எடப்பாடியார் அவர்கள் அவர் வந்ததற்கு பின்பாக தோல்விகள் சந்திச்சிருக்காரு கூட்டணி கட்சிகள் இல்லை ஆக தலைவர்கள் ஒப்பீடலை கஷ்டம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் சேம் இது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி வேண்டுமா ராகுல் காந்தி வேண்டுமான் போது திமுக கூட்டணியில் மோடி மோடி வேண்டாம் ராகுல் காந்தி தான் வேணும்னு ஐம்பத்தி மூணு சதவீதம் சரி அதை அப்படியே வச்சிருங்க அதிமுக கூட்டணியில் மோடி தான் வேண்டும்னு முப்பது சதவீதம் சேம் அதிமுக கூட்டணி ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சந்திக்கிறாங்க அதில் தேமுதிக இல்லை வெளியே வெளியே போயிடுச்சு மைனஸ் ரைட்டு மோடி வேண்டும்னு சொல்லும்போது அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு முப்பது சதவீதம் ஓட்டு போட்டாங்க எடப்பாடி வேண்டும் சட்டமன்ற தேர்தல்ல அதே கூட்டணிக்கு மைனஸ் நாற்பது சதவீதம் ஓட்டு போடுறாங்க பத்து சதவீதம் கூடியிருக்கிறது நம்ம தானே இருக்கோம் மக்கள் தெளிவானவர்கள் தமிழர்கள் சட்டமன்றத்துக்கு வேறு விதமான வாக்களிப்பார்கள் பாராளுமன்றத்துக்கு கிடையாது மோடி வேண்டாம் ஆனால் எடப்பாடி வேணும்னா பத்து சதவீதம் கூடுது

போட்டாங்க வருஷம் கழிச்சு ஸ்டாலின் வேணும்னு எடப்பாடி வேணும் போது மோடியை விட பத்து சதவீதம் கூடுது ஆனா ராகுல் வேணும் போது ஸ்டாலின் வேணும் போது எட்டு சதவீதம் குறையுது அப்ப சட்டமன்றத்தில் எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுமையா பார்க்குறாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோடிக்கு வந்து வட இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் பெரிய இது இருக்குது அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் பத்து வருஷத்துக்கு பிறகு ஆன்டி இன்கம்மன்சிக்கு பிறகு இரநூத்தி நாற்பது இடம் கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடம் அதை நம்ம பாராட்டுறோம் இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியா ராகுலா என்னும்போது ராகுலுக்கு மிதமிஞ்சி ஓட்டு நிற்குது அதே நேரத்தில் ஸ்டாலினா எடப்பாடியான் போது எடப்பாடிக்கு மிதமிஞ்சி ஓட்டு நிற்குது அந்த நம்பிக்கையில் தான் அவங்க